மார்ச் மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார். மார்ச் 15ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்கின்றார். கும்பராசியில் சஞ்சரிக்கும் புதன் மார்ச் 17ஆம் தேதி என்று மீன ராசிக்கு மாறுகின்றார். மகர ராசியில் சஞ்சரிக்கும் புதன் மார்ச் 11ஆம் தேதி கும்பராசிக்கு மாறுகின்றார். ராகு பகவான் ரிஷப ராசியிலும் கேது பகவான் விருச்சிக ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். செவ்வாய் ராகுவுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதும் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். சூரியனுடன் இணையும் சுக்கிரன் மார்ச் 26ஆம் தேதி அஸ்தமனம் ஆகின்றார். மகர ராசியில் குருவும் சனியும் இணைந்து இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார்கள். குரு பகவான் ஏப்ரல் 5ஆம் தேதி கும்ப ராசிக்கு அதிசாரமாக பெயர்கின்றார். அதன் தாக்கத்தை இம்மாதத்தின் பிற்பகுதியில் இருந்தே உணர தொடங்குவீர்கள். இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் பெரிய வெற்றியை பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் இந்த மாதம் உங்கள் பக்கம் இருக்கும். சுக்கிரன் குரு பகவான் பலமாக இருப்பதால் சுப காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறும். எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டப்படாமல் இருந்தாலே இந்த மாதம் மிகச்சிறந்த மாதமாக இருக்கும். கலைத்துறையினருக்கு மிக அற்புத மாதம் என்றே கூறலாம். உங்களுக்கு பல வாய்ப்புகள் இந்த மாதம் வரும். ஞானத்தின் வீடு என்று கருதப்படும் புதன் பகவான் உங்கள் ராசியை தொடர்புடையதாக இருப்பார். இந்த ராசியில் உள்ளவர்கள் ஆர்வம் உள்ளவர்களாகவும் வலுவான உறவுகளை உருவாக்குவதில் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். தொழில் முறையை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறும் மாதமாக இருக்கும். உங்கள் 6ஆவது வீட்டின் அதிபதி ராகுவுடன் 12ஆம் வீட்டில் இருக்கின்றார். எந்த ஒரு காரியத்திலும் முயற்சியும் கடினமாக உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஆராய்ச்சியாளர்கள், சுரங்கத்துறையில் வேலை பார்ப்பவர்கள், துப்பறியும் சேவை செய்பவர்கள், பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதம் என்றே கூறலாம். மிதுன ராசி மாணவர்கள் கல்வியில் சில சவால்களை எதிர்கொள்ளக்கூடும். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் புதன் மற்றும் குரு பகவான் கல்வியின் ஒரு காரணியாக கருதப்படும் 8ஆம் வீட்டின் வழியாக செல்வதால் கொஞ்சம் மந்தமாக மாணவர்கள் படிப்பார்கள். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் படி மாணவர்கள் நடந்து கொண்டால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசியின் 5ஆம் வீட்டின் அதிபதி மார்ச் மாத தொடக்கத்தில் 9ஆம் வீட்டில் இருக்கின்றார். இது உங்களின் கணவன் மனைவுக்கு இடையே இருக்கும் உறவை ஆழமாக்க உதவும். பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது நன்மை தீமை என இரண்டும் கலந்த கலவையாகவே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதிகம் மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடலாம். உங்களின் கடின உழைப்புக்கு பலனளிக்கும் விதத்தில் வருவாய் மற்றும் செலவுகளை சமநிலைப்படுத்துவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் ராசியின் லக்ன அதிபதி மாத தொடக்கத்தில் 8ஆம் வீட்டில் இருக்கின்றார். இதனால் உங்களுக்கு உடல்நலம் சற்று பாதிக்கலாம். உங்களுக்கு மன அழுத்தம் மற்றும் பதட்டம் உருவாகும். இந்த மாதம் நீங்கள் பல விஷயங்களில் முன்னேற்றங்களை காணலாம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வேலை போன்றவற்றில் சிறந்த மாறுதல்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையிலும் சில மாற்றங்களை நீங்கள் கொண்டு வருவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். உங்கள் வார்த்தைகளில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பணியிடத்தில் சில பதட்டமான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் சில நன்மையான பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றது. காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்தவரை இளம் வயது மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் துணையை கண்டு கொள்ளும் மாதமாக இருக்கும். உங்கள் மனதில் எழும் காதல் தெய்வீக தன்மை வாய்ந்ததாக இருக்கலாம். உங்களுக்கு ஏற்ற துணையை நீங்கள் பணியிடம் அல்லது ஆலயம் போன்ற இடங்களில் கண்டு கொள்வீர்கள். திருமணமான தம்பதிகள் மனதில் ஆன்மீக எண்ணங்களை வளர்த்து கொள்வதன் மூலம் இனிய நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். திருமண வாழ்வின் நல் இணக்கத்திற்காக
நீங்கள் சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். நிதிநிலையை பொறுத்தவரை குடும்பத்தில் மட்டுமின்றி பணியிடத்திலும் எதிர்பாராத ஆதாயங்களை பெறும் வகையில் கிரக நிலைகள் அமைந்துள்ளன என்றாலும் நிதிநிலையை பொறுத்தவரை சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். திடீர் செல்வ வளம் பெறும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். பணம் சேமிக்கும் விஷயங்களில் குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. அவர்களின் ஆலோசனை உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்களில் சிலருக்கு கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. நிதிநிலையை மேம்படுத்துவதற்கு சூரிய பகவானை பூஜை செய்து வாருங்கள். வேலை வாய்ப்பு பணி செய்யும் மிதுன ராசிக்காரர்கள் சில சவால்கள் மற்றும் பின்னடைவுகளை சந்திக்க நேரிடலாம் என்றாலும் இந்த மாதத்தின் நடுவில் உங்களுக்கு சற்று ஆறுதலாக இருக்கும். உங்கள் தைரியம் மற்றும் திறமை மூலம் நீங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். நீங்கள் தகவல் தொடர்பு திறமை குறைபாடு காரணமாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். பணியிடத்தில் நீங்கள் பல புதிய பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள நேரிடலாம். நீங்கள் உங்கள் திறமைக்கான அங்கீகாரத்தை நீங்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து கேட்டு பெறுவீர்கள். தொழில் துறையை பொறுத்தவரை புதிய தொழில் ஒப்பந்தம் கிடைக்கப் பெறுவீர்கள். குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து கொடுக்கவும் உங்கள் லட்சியங்களை அடையவும் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத திசையில் இருந்து தொழில் வாய்ப்புகள் பெறுவீர்கள் என்றாலும் அதிலும் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். தொழில் வல்லுநர்கள் மிதுன ராசி தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஆனால் சிறிது பதட்டமான சூழ்நிலையும் உருவாகும். பணிகள் மலை போல வந்து குவியலாம். எனவே குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எனவே நீங்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க முயற்சி செய்யுங்கள். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். உங்கள் பேச்சு மற்றும் செயலில் கவனத்தை செலுத்த வேண்டும். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண்பதற்கு புதன் பகவானை பூஜை செய்து வாருங்கள். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம். போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். பெண்களுக்கு இந்த மார்ச் மாதம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். பெண்களுக்கு இம்மாதம் பறவை காட்டிலும் செலவு சற்று அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உறவினர்கள் குடும்பத்தினர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கலாம். உடல்நலத்தில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருக்கும் பெண்களுக்கு வேலை பளு சற்று அதிகரிக்கலாம். இருந்தாலும் நிதானத்துடன் செயல்பட்டால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். பயணத்தின் பொழுது உங்கள் உடைமைகளையும் உரிமைகளையும் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். பயணத்தின் பொழுது விலை உயர்ந்த ஆபரணங்கள் எடுத்துச் செல்வதை தவிர்த்து விடுவது நல்லது. இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமுடன் இருக்க வேண்டும். ஆரோக்கியம் இந்த மாதம் உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பதட்டம் காரணமாக இனம் புரியாத உபாதைகளை நீங்கள் சந்திக்க நேரும் என்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏதும் இருக்காது. அதிக பணிகள் காரணமாக ஏற்படும் பதட்ட நிலைதான் காரணம். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ள முடியும். மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் சென்ற மாதத்தை விட இந்த மாதம் சிறப்பாக கருதுவார்கள் என்றாலும் சிறிது ஊக்கம் குறைந்தவர்களாகவே காணப்படுவார்கள். மாணவர்கள் மனதில் தேவையற்ற பதட்டம் ஏற்படும் என்றாலும் புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவார்கள். கல்வி கடன் பெற விரும்பும் மாணவர்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் சில தடைகள் மற்றும் தடங்கல்களை சந்திப்பார்கள். ஆனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. கல்வியில் மேன்மை அடைவதற்கு நீங்கள் சனி பகவானை பூஜை செய்து வாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்று பார்த்தால் 6, 7, 8, 10, 12, 16, 18, 26, 27 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் புண்ணிய தலங்களுக்கு செல்லவும் நீங்கள் திட்டமிட்டு கொள்ளலாம். சிறிது கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தால் 1, 2, 3, 4, 14, 15, 21, 22, 29 ஆகிய நாட்கள் சிறிது கவனமுடன் இருக்க வேண்டும். தொழில் செய்யும் இடத்தில் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் முடிந்தவரை வீண் விவாதத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. பரிகாரம் இம்மாதம் புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்.
பெருமாளை வணங்கி நிதி நிலையில் முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி செய்யுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்தியநாராயண பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள். இம்மாதம் நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றியும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றியும் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எடுத்த காரியங்களில் தடைகளையும் தாண்டி வெற்றி பெறும் மாதமாக இருக்கும்.